ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு களமிறங்கி இதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த வரலாற்றிலே முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. பிக்பாஸ் ஹிஸ்டரியில் இது நடக்கலை அப்படின்னு எதை சொல்கிறாங்க, எது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு இந்த சீசன் 8 நேற்று எபிசோடு கழிச்சுட்டு பார்க்கும்போது மினிமம் 45 to 1 hour கன்ஃபார்ம் இருக்கும். ஒரு சில டைம் 1.5 மணி நேரம்லாம் ஓடிருக்கு, அந்த மாதிரி தான் எபிசோடு வரும். பட் நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷம் போட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா எபிசோட் கொடுக்குறது ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தை போட்டு அப்படியே முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் யோசிக்கிறேன், இன்னும் 20 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஆனால் காலையிலேருந்து நிறைய சம்பவங்களாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பஞ்சாயத்து மேட்ரு வரல அந்த 20 நிமிஷம் எபிசோடில். அதுக்கப்புறம் வந்து அந்த பஞ்சாயத்தில் நிறைய சண்டைகள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீக்லி டாஸ்க் ஒன்று வீக்லி கொடுப்பாங்க பாருங்க, அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குற அந்த டாஸ்க்கு 3 rounds வரும் பாருங்க, அதையும் கொடுக்கல. வெறும் என்ன காமிச்சிருந்தாங்கன்னா, இந்த நம்ம பாய்ஸ் வந்துட்டு அந்த பிபி ஹோட்டலுக்கு போகிற விஷயங்களும், அங்கே வந்துட்டு நடக்கிற கலவரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பவித்ரா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்கள், பவித்ரா வந்துட்டு இடமாற்றம் பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம சத்யா வர்றது, அப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு காமெடி பண்ணுற விஷயங்கள், இப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தர்ஷா குப்தா லாஸ்ட்டாக வந்து அழுகிற விஷயங்கள் வந்துச்சு. என்ன அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு, அதாவது திடீர்னு வந்துட்டு இது யாரும் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அவங்களோட கையை காலை காமிச்சா என்னன்னு தோணும், ஒன்றும் புரியாது. இன்னும் இதை கையை காமிக்கிறாங்க, என்ன ஆச்சு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, தர்ஷா குப்தா நான் வேணும்ட்டுமே பண்ணலை, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, மிதிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, யாராவது தெரிஞ்சு மிதிப்பாங்களா அப்படின்றாங்க. இதுக்கு கேர்ள்ஸ் டீமும் சப்போர்ட்டு அந்த பக்கம். ஆனால் பாதிக்கப்பட்டவர் ரஞ்சித் சார் தான் போலுது. ரஞ்சித் சார் வந்து நிற்கிறாரு, அவங்க முன்னாடி பாயிறாங்க, அதுவும் சுனிதாலாம் ரொம்ப பாயிறாங்க. சுனிதாக்கியா இந்த தேவையில்லாத வேலைன்றதே நம்மளுக்கு தெரியல. ஆனால் தர்ஷா குப்தா வந்துட்டு நான் வேணும்ட்டே பண்ணலை அப்படின்போது இவர் வந்து பாதிக்கப்பட்டவர் போலது. நடக்கிற விதங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா எங்கே அடித்தாங்கன்னு தெரில, எங்கே மிதித்தாங்கன்னு தெரில, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்து ஏம்மா நான் உன்னை எதாவது சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க அப்படின்றாங்க. சொன்னம்மா எல்லோரும் முன்னாடி எதாவது சொன்னலாம், விடுமா பரவாயில்ல, ஆனால் நீ பண்ண அதனால் கோபத்தில் சொல்லிட்டேன், விடுமான்னு சொன்னனா இல்லையா அப்படின்னா அவர்கிட்டையும் ஏற்கிறாங்க. அவர் அந்த மாதிரி தன்மையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் வந்துட்டு அதை பெருசாக ஆயுன்னு சொல்லிட்டு ஊதி கிரியேட் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சு, சரி நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு வந்தால், ஏன்னா அதை சமாதானப்படுத்துறதுக்கு பயந்துட்டு கிடையாது, அதை வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணி அவங்கள வந்து மட்டம் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நேற்று நடக்குது. செம்ம காண்டாயிடுச்சு. அதோட அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. நான் என்னடா இது இதோட முடிச்சிட்டாங்களே, அப்புறம் இன்னும் காலையிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் வருமா வருமானு வெயிட் பண்ணி அப்புறம் பார்த்தா ஒரு 1.5 hours கழித்து நம்ம ஹாஸ்டலில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த பஞ்சாயத்து மேட்ரு, அந்த பஞ்சாயத்து அதாவது அந்த டீலை கேன்சல் பண்ணுற பஞ்சாயத்தில் வந்துட்டு முத்துக்குமரன் தெறிக்கு விட்டாப்புல, முத்துக்குமரன் தெறிக்கு விட்டு கேள்வி கேட்குறாரு. ஒரே கேள்வி தான் கேட்குறாரு, உங்களால் வாக்கை காப்பாற்ற முடியல, அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க, இவ்வளோ பேச்சு பேச வேண்டாம், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் சதி வேலைகள்லாம் பண்ணுறீங்க, எனக்கு கிளியராக தெரியுது. இந்த இதுக்கு வந்துட்டு முடிவு நீங்கள் கேப்டன் தர்ஷிகா நீங்கள் எடுங்க, ஏன்னா இது இன்னொரு பலம். இதே இது வந்து ஆண்கள் பக்கம் இருந்திருந்தால் இவங்களுக்கு சம மைனஸாக இருக்கும். இப்போ பெண்கள் பக்கம், ஆனால் வந்ததும் பெண்கள் பக்கம் தான் இருந்ததுனால தூக்கி தர்ஷிகா மண்டையிலே போட்டார். ஏன்னா தர்ஷிகா வந்து செம்ம லேஸ்பட்டவங்க கிடையாது. நான் இது வரைக்கும் வந்துட்டு தர்ஷிகா தான் டாப்பில் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நேற்று வந்துட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணமே அவங்க தான். ஏன்னா இவர் அந்த அருண் கிராஸ் பண்ணவொடனே அங்கே போய் சொல்லிட்டாங்க, போய் முதல் பண்ணுங்க கேர்ள்ஸ், செம்ம பாயிண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு. ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு விஷயம் பண்ணாது, இதுதான் உண்மையான மனிதாபிமானம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கேட்டாங்களா, மனிதாபிமானத்தோட கேம் விளையாடுங்க கேம் விளையாடுங்கன்ட்டு. அப்போ அந்த மனிதாபிமானம் இப்போ புரியுதுங்களா, அது மனிதாபிமானம் கிடையாது, அது கேமு, இதுதான் மனிதாபிமானம். இதில் நீங்கள் கேம் ஆடுறீங்க பாருங்கள், அதாவது அன்னைக்கு அவங்க வந்துட்டு கேமை விளையாண்டாங்க, அதில் நீங்கள் மனிதாபிமானத்தை கேட்டிங்க, பட் இன்னைக்கு அவங்க மனிதாபிமானம் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் கேமை பார்க்குறீங்க. ஸோ இதுதான் பாய்ஸுக்கும் வந்து கேர்ள்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ வந்துட்டு பேசி இது பண்ண உடனே தர்ஷிகாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணுமா இல்லையா, அது அந்த காட்சி வந்து முன்னாடி போயிட்டு வரல, ஜெயிக்கு ஜெயிக்குன்னு பயந்துட்டாங்க. சரி இதை பேச வேணாம், கூட கூட்டத்தக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம சூடாக போனா அப்படின்னு வர பாருங்க, அந்த மாதிரி வந்து கூட்டத்தக்கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க்ன்ற விஷயங்கள், விபி அவார்டு இந்த விஷயங்கள் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இது அதாவது டெய்லி டாஸ்க்கு, அதில் வந்துட்டு இந்த கில்லர் காயின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கேமு. ஆண்களும் மோதினாவே பயங்கரமாக மோதிப்பாங்க, செம சண்டை வரும். இதில் பெண்கள் கூட ஆண்கள் மோதும்போது அது எப்படி அப்படின்றது ஒரு வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கேர்ள்ஸ் நேற்று இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த டாஸ்க்கை கேர்ள்ஸ் வந்துட்டு பாய்ஸ் கூட மோத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, முடிச்சு காட்டுறவங்களும் இருக்காங்க. பட் அந்த
டீம்ல வந்து கிடையாது சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் முட்டு கொடுக்க வருவாங்க, நம்ம நார்மலாக பேசினா உங்களால் முடியாதா அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்காக சொல்கிறாங்க முடியும், எல்லாராலையும் முடியும், ஆனால் அங்கே வந்துட்டு அவங்களால முடியல. அதுவும் எப்படி தெரியுதுன்னா அவங்க கதறாங்க, அழுகுறாங்க, மனசில் தெம்பு இருக்குது, அதை அவங்கள வந்துட்டு அந்த கேமில் நம்ம சாய்க்கணும்னு வெறியாக இருக்காங்க, பட் என்ன பண்ணுறது முடியல, அழுகுறாங்க. அந்த நேரத்தில் இந்த தர்ஷா குப்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் இப்படி தானே கட்டி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. இது முத்துக்குமரனோட ராங் ஸ்ட்ராட்டஜி தான், ஏன்னா அவங்க பாஸ் பண்ணி ஏதாவது கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கலாம், பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேம்னு வந்துருச்சுங்க, நம்ம வின் பண்ணுறதா பார்க்கணும், நம்மளுக்கு எது இதெல்லாம் டைம் கிடைக்குது அதை பண்ணணும், நாளைக்கே வந்து திடீர்னு அவங்களுக்கு தேவை முக்கியமாக அவங்க ஈஸியாக பண்ணுற கேம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு கோல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வராது, நம்ம எப்படி இருந்தால் நிரூபிக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு கேர்ள்ஸ் அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து சரிங்களா. அதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏதோ தெரியாத இடத்துல மிதிச்சிட்டாங்க போல இருக்குது, பாவம் கீழே இருந்துருப்பார் போல இருக்குது, இவங்க மிதிச்சிட்டாங்க போல இருக்குது. இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே வந்துட்டு தெரியல தெரியலன்னா அங்கேயே வந்துட்டு அந்த இடத்துல மிதிச்சிட்டிங்க, அந்த இடத்துல அடிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அருண்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டார், அருண்கிட்ட வந்துட்டு இவங்க நம்ம தர்ஷா குப்தா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து சரி விடுங்க பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்க தேம்பி தேம்பி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ரஜித் சார் விடுமா பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்துட்டார். ஒருவேளை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு பழமொழி தான் ஞாபகத்து வருது, ஏதாவது கோழி மிதித்து தன் குஞ்சு வந்து சாகாது இல்லையா, ஒரு வேளை வந்துட்டு இந்த பழமொழி திடீர்னு தோணுச்சு. அதுக்காக சொல்கிறேன் எந்த இடத்துல அடிபட்டுச்சுன்றது எனக்கு தெரியல சரிங்களா. உங்களுக்கு எந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் விளையாடும் போது எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக விளையாடணும், அதனால தான் இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் நிறுத்திட்டு முதல் இதை போடுவோம், இதை வந்து இப்போதைக்கு எடிட்டிங்லாம் பண்ணி தேவையில்லாதெல்லாம் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா போடுவோன்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு அவங்களே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ சம்திங் தேர் ஹேப்பன். சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க, பார்க்குறவங்களும் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.